வணக்கம் நண்பர்களே, நம்ம சென்ற பதிவில் நான் வந்து அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு டவர் 3 கொரோனா பிரிவுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம மையத்திலேருந்து ஒரு பேஷண்ட்டை அங்கே அனுப்பியிருந்தோம். எதுக்கு அனுப்பியிருந்தோம் அப்படின்னா, பொதுவாக நாங்கள் வந்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமாக தேவைப்படாத அளவு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹோம் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு இல்லை வார்டிலே வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு லிமிட்டட் ஆக்சிஜன், கொஞ்சம் அதிகப்படி ஆக்சிஜன் தேவைப்படுறவங்களுக்கும் இது வரைக்கும் ட்ரீட் பண்ணிகிட்ருந்தோம். பட் சமீபத்தில் தனியார் மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு போல் தான் எங்கள் மையத்திலும் ஏற்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் தொடர்ந்து தேவைப்பட்டுருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால பேஷண்ட்டை இங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து சரி, நம்ம நேற்று தான் அங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமே, நம்ம அங்கேயே அவங்கள ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபர் லெட்டர் எழுதிட்டு இங்கே நம்ம ட்ரைனிங்கில் உள்ள ஒரு சிஸ்டர், சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? ரூபினா. ரூபினா, இவங்க வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேதாரணம். இவங்க ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்கிற சிஸ்டரு, அங்கே ஹேண்டிங் ஓவர் கொடுக்கறதுக்காக இந்த சிஸ்டர் போயிருந்திருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டர்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இப்போது கேட்க போகிறோம். சிஸ்டர், இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆம்புலன்ஸில் கிளம்பலான் இருந்தோம் இல்லையா, அப்போ இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வெட்டி இருக்காது, அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதாவது இந்த பதிவு பார்க்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்காக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எந்த விதமான ஒரு அரசு பொது மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆம்புலன்ஸ் மூலயமா தான் போகணும். அப்போது சில நேரங்களில் ஆம்புலன்ஸில் இருக்கிற ஓட்டுநர்கள், அதில் மையத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சரியான தகவல் தெரியாத ஒரு காரணத்தினால அங்கே பெட் இல்லை பெட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரசு பொது மருத்துவமனைகளில் கோவிட் பேஷண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்மிட் பண்ணுவாங்க, பெட் இல்லை ஆக்சிஜன்லன்னு திருப்பி அனுப்பப்பட மாட்டாங்க. என்ன சிஸ்டர், நீங்கள் இன்றைக்கி போனீங்களே, அங்கே யாராவது ஒரு பேஷண்ட்டையாவது இங்கே பெட் இல்லைன்னு திருப்பி அனுப்பின காட்சியை பார்த்தீங்களா? ஆ, எல்லாரையும் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அங்கே நீங்கள் போகும்பொழுது சுமார் எவ்வளோ பேஷண்ட்ஸ், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் அங்கே போனீங்க? ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவராவது ஓபியில் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்களா? எதில் வராங்க? ஆம்புலன்ஸில் வராங்களா, காரில் வராங்களா? ஆம்புலன்ஸில் வராங்க. எல்லாருமே ஆக்சிஜன் பொருத்திக்கிட்டே வராங்களா? ஸோ ரொம்ப, அதாவது மைனராக மேனேஜ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் பெரிஃபரில் மேனேஜ் பண்ணி சிக்கான பேஷண்ட் அட்மிட் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தனியார் மருத்துவமனை, நம்மளை போல் ஒரு தனியார் மருத்துவமனையிலேருந்து நம்மளை வந்து ரெஃபரல் லெட்டர் கொடுக்குறோம், அந்த ரெஃபரல் லெட்டர் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா? அவங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இப்போ போன உடனே என்ன ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போனீங்க, அப்புறம் என்ன ஆச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஓகே, போய் பார்த்தோம், பார்த்துட்டு எல்லாம் வாங்கி பார்த்தாங்க, பார்த்துட்டு அட்மிஷன் செட் கொடுத்தாங்க. போய் அட்மிஷன் பார்த்தோம், அட்மிஷன் பார்த்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணிவிட்டு அட்மிஷன் வாங்கினோன்னே செகண்ட் தேர்ட் ஃப்ளோர்ன்னு சொன்னாங்க. தேர்ட் ஃப்ளோரில் போய் அட்மிஷன் பண்ணோம், பெட்டில் போட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன்லாம் கொடுத்தோம். கொடுத்துட்டு டாக்டர் வந்து பார்த்தாங்க, ரவுண்ட்ஸ் வந்தாங்க. டாக்டர் வந்து பார்த்து பேஷண்ட் கோட்டெல்லாம் போட்டிருக்கேன், நார்மலாக இருக்காங்க ஓகேன்னு சொன்னாங்க. நான் நோட்டு, நம்ம நோட்டில் காட்டினேன், காட்டிவிட்டு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் சார்ன்னு சொல்லி காமிச்சேன். ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தோங்கிறத காட்டினீங்க, அதை அவங்க ரீட் பண்ணி பார்த்தாங்க. பொதுவாக அரசு மருத்துவமனைகளை போனால் கவனிக்கவே மாட்டாங்க, டாக்டரே பார்க்க மாட்டாங்க, செவிலியரே பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே போனோடனே எங்களை நல்லா ரிசீவ் பண்ணாங்க, போனோடனே ஆக்சிஜன் பார்த்தாங்க, ஆக்சிஜன் வச்சாங்க, டாக்டர் வந்து பார்த்தாங்கன்றீங்களே, அப்போது பொதுவாக அந்த இந்த கண்ணோட்டம் உண்மையா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல மருத்துவர்லாம் கவனிச்சாங்களாங்க? நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா சிஸ்டம் போயிட்டு ஆக்சிஜன் லெவல் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிற பேஷண்ட் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்களா? ஸோ பேஷண்ட்டோட நிலையை பொறுத்து, சாதாரணமான பேஷண்ட்னா ஒரு வார்டு, கொஞ்சம் மிதமான இருக்கா ஒரு வார்டு, ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போன பேஷண்ட் எதில் அட்மிட் பண்ணாங்க? நார்மல் வார்ட்லையா? நார்மல் வார்டில் ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? சரி, அங்கே நீங்கள் பார்த்த காட்சிகளில் எல்லா பேஷண்ட்க்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எல்லாம். நீங்கள் எவ்வளோ பேஷண்ட் பார்த்துருப்பீங்க, உங்கள் கண் பார்வையில் பார்க்குறீங்க, ஒரு சும்மா என்ன முடியாது, உங்கள் கண் பார்வையில் தெரிஞ்சு எவ்வளோ பேஷண்ட் பார்த்துருப்பீங்க அந்த வார்டில்? 100-150 பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்குது. அங்கே யாராவது எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னு யாராவது போராட்டம் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் காட்சிகளை பார்த்தீங்களா? இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஆக்சிஜன் கிடைக்குது. இன்னொன்று, பொதுவாக அரசு மருத்துவமனைகள் அப்படின்னாலே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்காது, சுகாதாரமாக இருக்காது அப்படின்ற இது இருக்கா, இல்லை ரொம்ப சுத்தமாக கீழெல்லாம் தரைகள்லாம் பல பலன்னு இருந்து எல்லாம் பெட் எல்லாம் நல்லா நீட்டாக இருந்ததா, என்ன உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? நல்லா க்ளீனாக இருந்தது, பெட்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நீட்னஸாக வச்சிருந்தாங்க. செவிலியர்லாம் வந்து கவனிக்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு செவிலியராக போனீங்களே, அங்கே உங்களை வந்து சிஸ்டர் என்னாச்சு, உங்கள் பேஷண்ட் அங்கே ஏதாவது ஒரு செவிலியர் உங்களை கேட்டாங்களா? கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க? இந்த ரூம் எங்கே இருக்குது,
இந்த மாதிரி பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகே, நீ அங்க உள்ள செவிலியர் நினைச்சிட்டு எங்க போறதுன்னு உங்களை வந்து அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க ட்ரைனிங்க்கு தான் வந்திருக்கீங்க, அந்த நேரம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? சந்தோஷமா இருந்தது. சரி, உங்களுடைய கடமை உணர்ச்சி உங்களை வந்து அந்த ப்ரைட், அந்த பெருமை அப்படின்னு சொல்றேன், அதை நீங்க உணர்ந்தீங்க. ஸோ வந்து பொதுவாக இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு. இப்போ நீங்க பேஷண்ட்டை வந்து அட்மிஷன் ஷீட் போட்டுட்டு நடத்தி வச்சு கூட்டிட்டு போனீங்களா, வீல் சேர்ல போனீங்களா, ஸ்ட்ரெச்சர்ல போனீங்களா? யார் வீல் சேர் தள்ளிட்டு போனாங்க? அங்க ஒரு சார், ஜென்ரலா வந்து அந்த அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. மேலா ஃபீமேலா அவங்க தள்ளிட்டு போனவங்க? மேல் தான். பொதுவா அரசு மருத்துவமனைகளில் போனா வந்து இவங்க அதாவது இந்த பிரைபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு கேட்பாங்க, இதுக்கு காசு கேட்பாங்க, அதுக்கு அது மாதிரி ஏதாவது நீங்க சந்திச்சீங்களா? அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட ஏதாவது காசு கேட்டாங்களா, இதுக்கு காசு கொடுமா, நான் வண்டி தள்ளணும், இது காசு கேட்டாங்களா? ஸோ வந்து யாரும் வந்து இந்த காசு தனியாக லஞ்சம் மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி யாருமே கேட்கல. ஸோ வந்து அரசு மருத்துவமனைகள் சுத்தமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்குது, இந்த லஞ்சம் கெஞ்சம் எதுவும் கிடையாது, வீல் சேர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அங்கே எல்லாம் பொதுவாக அரசு மருத்துவமனைகள்னாலே ஏழைங்க தான் வந்து அட்மிட் ஆவாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது போல் இருக்கா இல்லை வசதி படித்தவங்களும் அங்கே பெட்டில் சேர்ந்ததை பார்த்தீங்களா? வசதி படித்தவங்க எல்லாருமே. ஸோ நண்பர்களே, இது வந்து ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ராஜீவ்காந்தி, இது நான் நேத்தே நான் பார்த்த காட்சி தான், அதை நான் பதிவு செய்ய நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ சிஸ்டர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இது வந்து குக்டு வீடியோ கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்து சிஸ்டர் இந்த பதிலாம் சொல்லணும்னு இல்லை, நானும் இதான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் அவங்க எங்கள் மையத்துக்கு வந்தாங்க, பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு. மணி இப்போ 11:30 PM ஆகுது இன்னைக்கு டேட்டில். இப்போ தான் 28 April 2021 இப்போ நம்ம வார்டுக்கு இப்போ தான் வந்தாங்க. வந்த உடனே சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாமே, அது மாதிரி கேட்கலான்னு, சரி இதை ரெக்கார்ட் பண்ணலாம், மற்றவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் உங்களுக்கு போனதுலேருந்து அந்த பேஷண்ட் நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. சரி, நீங்கள் போன நேரத்தில் அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள், ரொம்ப கஷ்டங்கள் அது மாதிரி ஏதாவது சந்திச்சிங்களா? இல்லை. அங்கே நோயாளிகள்லாம் அவங்களே சாப்பாடு கொடுத்துட்றாங்களாமே, நீங்கள் பார்த்தீங்களா? அங்கெல்லாம் எல்லாருக்கும் நோயாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க பேஷண்ட்டுக்கு. நம்ம வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நான் காட்சியில் பதிவு பண்ணியிருந்தேன், அங்கே எல்லா கோவிட் பேஷண்ட்க்கும் அட்டெண்டர் அலோவ் பண்ணுறாங்களே, எல்லா பெட்டுக்கும் பக்கத்து பக்கத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா? அங்கே இருக்காங்க. நம்ம பொதுவாக நம்ம இப்போ டிவிலாம் பார்க்குறோம், நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டெண்டர்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, இங்கே எல்லா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் அட்டெண்டர் இருக்காங்க. ஸோ வந்து புவர் பேஷண்ட்ஸ், ஏழைங்களும் இருக்காங்க, நடுத்தரமுள்ளவங்களும் இருக்காங்க, அதாவது ரொம்ப ரிச் பேஷண்ட்ஸ். ஸோ ரிச்னா அவங்களோட உடல் ஆடைகளை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களோட அமைப்பை வச்சு. சரி, இவங்க வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. எப்படி இருக்கும் பர்சன்டேஜ், நிறைய ஏழைங்க கொஞ்சம் பணக்காரங்க இருக்காங்களா, இல்லை சரிசமமாக எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? ஒன்றா இருக்காங்க. ஸோ இந்த பணம் உள்ளவங்களும் நம்பி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இறுதியாக உங்களுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ எங்களாலையும் இப்போ இந்த கோவிட் பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியல, ஏன்னா ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய இருக்கிறதுனால. ஸோ மைல்ட் டு மாட்ரேட் ஹோம் குவாரண்டைன், வீட்லேயே இருந்து வைத்தியம் பண்ணிக்கிற பேஷண்ட் வரைக்கும் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சிஜன் தட்டுப்பாடு எங்களுக்கு கிடைக்காது, அதனால ஏன் நம்ம பேஷண்ட் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல. முக்கியமாக இந்த ரெமடிசிவிர் மருந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, கருப்பு சந்தையில் 1500 ரூபா 3000 ரூபா மதிப்புள்ள மருந்துகள், 30,000 ரூபா 40,000 ரூபா வரைக்கும் கருப்பு சந்தையில் இந்த மருந்துங்க, அதாவது பிளாக் மார்க்கெட்டில் இந்த மருந்துகள் பயங்கரமாக கொடிக்கட்டி விற்பனை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சரி நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை நான் இன்றைக்கி எடுத்து, எங்கள் ஓபிக்கு வரக்கூடிய ஆக்சிஜன் டிபெண்ட், ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்டு, ரெமடிசிவிர் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே எங்களை நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, நாங்கள் போய் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மூலமா ஹேண்டிங் ஓவர் கொடுக்குறோம். ஸோ அங்கே நாங்கள் பார்த்த முக்கியமான கேரி ஹோம் மெசேஜ் வந்து, பெட் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது, யாருமே எந்த வண்டி தள்ளுறதுக்கெல்லாம் யாருமே தனியாக காசு பயணம் யாரும் வாங்கிறது இல்லை. ஏழைங்க மட்டும் இல்லாமல் பணக்காரங்களும் அவங்க நினச்சா எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் அட்மிட் ஆகி அவங்க வைத்தியம் பண்ணிக்கலாம், அவங்களும் சேர்ந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான தகவலை உங்ககிட்ட விட்டுட்டு மற்றும் ஒரு முக்கியமான பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.